பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. அன்பிற்கினி அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க ஆண்டவரது பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும் தாங்கள் காட்டி வருகின்ற மேலான அன்பு ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு சொல்லிக் கொள்கின்றோம். திருப்பலியினுடைய ஒரு சில அற்புதமான எளிமையான விளக்கங்களை இந்த நாட்களிலே நீங்களும் கேட்டறிய ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கின்றார். பணியாளனாகிய நானும் இதனை மீண்டும் படித்ததையெல்லாம் மீண்டுமாய் எண்ணி பார்த்து சிந்தித்து பார்த்து என் செயல்பாடுகளை செம்மைப்படுத்தி கொள்ள எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். எனவே ஆண்டவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்திலே எல்லா புகழும் அவருக்கே என்று சொல்லி உண்மையிலேயே மகிழ்ச்சி கொண்டு ஒரு சில காரியங்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கு நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்ற ஒரு காரியம், அதாவது திருப்பலியிலே என்ன செயல்பாடுகள் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றேன். என்ன என்றால், குருவானவர் சில இடங்களிலே சில நேரங்களிலே தனித்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றார்கள். அந்த ஜபத்தை மௌனமாக அவர்கள் சொல்ல அழைக்கப்படுகின்றார்கள். அப்படி சொல்லப்படுகின்ற ஜபங்கள் என்ன, எந்த இடத்திலே அது சொல்லப்படுகிறது என்பதனை சற்றே அறிந்து கொள்வது நல்லது. சில நேரத்தில் சில பேர் கேட்பாங்க, என்னதான் அந்த நேரத்தில் முணங்கிட்டு இருக்கீங்களோ தெரியல அப்படிம்பாங்க. அது முணங்குவது அல்ல, மாறாக திரு அவை அமைந்த குரலிலே குருவானவர் இதனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றது. ஆனால் அது பொதுமக்களுக்கு அறிந்து கொள்ள இயலாமலேயே போகிறது என்பதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு இதனை குறித்து ஒரு அறிவை பெற்றுக்கொள்வது நல்லது என்று சொல்லி உங்களோடு நான் இதை பரிமாறுகின்றேன். உதாரணத்திற்காக, அதாவது நற்செய்தியை வாசிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு குருவானவரும், இங்கு எழுதப்படுகிறது அருள் பணியாளர் தாழ்ந்த குரலில் சொல்லுகின்றார், தமது நற்செய்தியை தகுதியுடனும் முறையாகவும் நீர் அறிவிக்குமாறு ஆண்டவர் உம்முடைய இதயத்திலும் உதடுகளிலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி குருவானவர் திருத்தொண்டரை ஆசீர்வதிக்கின்றார். அல்லது நற்செய்தி வாசிக்கின்ற குருவை ஆயர் பெருமகனார் ஆசீர்வதிக்கின்றார். இது எப்பொழுது இந்த சடங்கு நடக்கிறது என்று சொன்னால், நாம் எல்லாருமே வாசகங்கள் பதிலுரை பாடல் வாசித்துவிட்டு அல்லேலுயா என்று சொல்லி அந்த ஜபத்தை அந்த அல்லேலுயா கீதத்தை பாடி முடித்த பின்னர் அருள் பணியாளர் திருத்தொண்டர் அருள் பணியாளர் ஆயருடைய திருப்பலியிலே பங்கேற்பாரையானால் அவர் ஆயரிடம் சென்று ஆசீர் பெறுகின்றார். திருத்தொண்டர் குருவானவரிடம் சென்று ஆசீர் பெறுகின்றார். அப்பொழுது இந்த ஜபத்தை சொல்லி ஆயரோ குருவோ ஆசீர்வதிக்கின்றார்கள். தமது நற்செய்தியை தகுதியுடனும் முறையாகவும் நீர் அறிவிக்குமாறு ஆண்டவர் உம்முடைய இதயத்திலும் உதடுகளிலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி ஆசீர்வதிக்க
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற குருவோ திருத்தொண்டரோ சிலுவை அடையாளம் வரைந்து ஆமென் என்று சொல்லுகின்றார்கள். அதன் பின்னர் திருத்தொண்டரோ அல்லது அருட்பணியாளரோ பீடத்தின் முன் தலைவணங்கி அமைந்த குரலிலே ஒரு ஜபத்தை சொல்லுகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது நற்செய்தியை தகுதியுடன் நான் அறிவிக்குமாறு என் இதயத்தையும் உதடுகளையும் தூய்மைப்படுத்தியருளும் என்று சொல்லி ஜபத்தை சொல்லிவிட்டு அதன் பின்னர்தான் நற்செய்தியை அவர்கள் வாசிக்க அழைக்கப்படுகின்றார்கள். இதுபோல அடுத்ததாக காணிக்கை செலுத்துகின்ற பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் குருவானவர் ஜபம் செய்து அந்த காணிக்கையை அர்ச்சித்த பின்னர் ஒவ்வொரு அருள் பணியாளரும் அமைந்த குரலில் சொல்லுகின்ற ஜபம் என்ன என்றால், ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக என்று சொல்லி உச்சரிக்கின்றார். மீண்டும் அதனை நான் உச்சரிக்கின்றேன். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக என்று சொல்லிவிட்டு தன் கரங்களை கழுவுகின்றார். அப்பொழுது அவர் அமைந்த குரலிலே சொல்லுகின்ற ஜபம் என்ன என்றால், ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அருள் பணியாளர் பீடத்தின் ஒரு பக்கம் நின்றவாறு தன் கைகளை கழுவும் பொழுது அமைந்த குரலிலே சொல்லுகின்ற ஜபம், ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் என்று சொல்லி கரங்களை கழுவிவிட்டு மக்களை பார்த்து அவர் மீண்டுமாக கரங்களை விரித்து அவர் சொல்லுகின்ற ஜபம், சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். அப்பொழுது நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று பதில் சொல்லுகின்ற பதில், ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக என்று அவர்கள் பதிலளிக்க அழைக்கப்படுகின்றார்கள். திருப்பலியினுடைய அந்த தொடர்ச்சியாய் செய்கின்ற அந்த திருப்பலிக்கிலே சமாதானம் என்கின்ற அந்த ஒரு இடத்திற்கு பின்னர் ஒவ்வொரு குருவானவரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் என்று அழைப்பு கொடுத்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சமாதானத்தினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திவிட்டு அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன, ஒரு ஜபம் என்ன என்றால், இங்கு குறிப்பிடப்படுகிறது, அருள் பணியாளர் திரு அப்பத்தை எடுத்து திரு அப்ப தட்டின் மீது அதை பிட்டு ஒரு சிறு அப்பத்துண்டை திரு கிண்ணத்தினுள் இடுகின்றார். பின் அமைந்த குரலிலே அவர் சொல்லுகின்றார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக என்று அவர் உச்சரிக்கின்றார். இதை சொல்லும் பொழுதுதான் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே என்கின்ற அந்த ஜபத்தை சொல்லுகின்றார்கள். இதை சொன்ன பின்னர் ஒவ்வொரு அருட்பணியாளரும் சொல்ல வேண்டிய ஒரு ஜபம் என்ன என்றால், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம்முடைய உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் இருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளிலே கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும் என்று ஒரு ஜபத்தை அமைந்த குரலிலே சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த ஜபத்திற்கு பதிலாக மாற்று ஒரு ஜபமும் அங்கு தரப்படுகிறது. அதனுடைய வார்த்தைகள் என்ன என்றால், ஆண்டவரே இயேசுவே, நான் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிப்பதாகவும் அருமருந்தாகவும் இருப்பனவாக என்றும் அவர் உச்சரிக்கலாம். ஆக இந்த இரண்டு ஜபங்களிலே ஏதாவது ஒரு ஜபத்தை அந்த இடத்திலே குருவானவர் சொல்ல அழைக்கப்படுகின்றார். பிரியமானவர்களே, இதற்கு முன்னதாக ஒரு காரியம் உண்டு. என்ன என்றால், அதாவது காணிக்கை கொடுக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் வாழ்த்து பெறுவீராக, உமது வல்லமையிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம், நிலத்தினுடைய மனிதர்களது உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம், இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். குருவானவருடைய அப்பத்தை எடுத்து ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா என்று சொல்லுகின்ற அந்த ஜபத்தை சொல்லி அப்பத்தை அவர் புதுப்பித்த பின்னர் அர்ச்சித்த பின்னர் அங்கு ஒரு பணியாளர் அல்லது பலிப்பிட சிறுவர்கள் ரசத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கின்றார். அப்பொழுது குருவானவர் அமைந்த குரலிலே அவர் சொல்லுகின்ற ஒன்று, கிறிஸ்து நமது மனித இயல்பிலே பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பிலே பங்கு பெறுவோமாக என்று அவர் சொல்லி, அந்த ரசத்தை எடுத்து பாத்திரத்திலே இட்டு தண்ணீரை ஒரு சிறு துளி எடுத்து அதிலே சேர்க்கின்றார். அப்படி சேர்க்கும்போது அவர் சொல்ல அழைக்கப்படுகின்ற ஒரு ஜபம்தான், கிறிஸ்து நமது மனித இயல்பிலே பங்கு கொள்ள திருவுளமானார், இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பிலே பங்கு பெறுவோமாக என்று சொல்லி ஜெபிக்க அழைக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, இப்படியாய் திருப்பலி தொடர்ந்து நிறைவு பெறுகின்ற வேளையிலே, அதாவது நற்கருணை எல்லாம் பரிமாறிய பின்னர் குருவானவர் அந்த நற்கருணை பாத்திரத்தையும் ரச பாத்திரத்தையும் அவர் துடைத்து தூய்மைப்படுத்துகின்ற வேளையிலே ஒரு சிறிய ஜபத்தை சொல்ல ஒவ்வொரு அருள் பணியாளரும் அழைக்கப்படுகின்றார்கள். அது என்ன ஜபம் என்றால், ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக, இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும் என்று சொல்லி அருள் பணியாளர் தூய்மைப்படுத்தும் போது
அமைந்த குரலிலே சொல்ல அழைக்கப்படுகின்றார்கள். மீண்டும் இதனை உச்சரிக்கின்றேன், ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும் என்று சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இதற்கு முன்னதாக கூட ஒரு ஜபம் உண்டு. அதாவது, ஒவ்வொரு அருட்பணியாளரும் அப்பத்தை உண்டு ரசத்தை பருகும்போது கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக என்று சொல்லி அந்த அப்பத்தை உண்டு ரசத்தை பருக வேண்டும் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்துவின் திருவுடல் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக, கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக என்கின்ற இந்த ஜபத்தை உச்சரித்து விட்டுத்தான் ஒவ்வொரு அருள் பணியாளருமே அப்பத்தை இயேசுவினுடைய திருவுடலை உண்டு ரசத்தை பருக திருச்சபை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த திருப்பலி முழுவதுமாக ஒரு சில குறிக்கப்படுகின்ற இடங்களிலே அருள் பணியாளர்கள் அமைந்த குரலிலே ஒரு சில ஜபங்களை சொல்ல திரு அவை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த வார்த்தைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மெய்சிலிக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதுதான் உண்மை. அந்த ஜபங்களையெல்லாம் உச்சரிக்கின்ற பொழுது உண்மையிலேயே எவ்வளவு மனதிலே ஆறுதலும் அமைதியும் கிடைக்கப்பெறுகிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லவே இல்லை. கரங்களை கழுவுகின்ற அந்த வேளையிலே ஒவ்வொரு குருவானவருமே சொல்லுகின்ற அந்த ஜபங்களையெல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக திரு அவை ஒவ்வொரு குருவானவருக்கும் சொல்லித்தருகிறது என்பதனை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் என்று உச்சரிக்கின்ற அந்த ஜபங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, இயேசுவே, நான் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருள் மருந்தாகவும் இருப்பனவாக என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த ஜபங்களையெல்லாம் ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து ஒவ்வொரு அருட்பணியாளரும் சொல்ல விளைகின்ற பொழுது இது உண்மையிலேயே அருமருந்தாக அமைந்திருக்கிறது என்பதிலே மாற்றே இல்லை. அன்பிற்கினியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே இத்தகைய காரியங்களையெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து அந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்முடைய மனது ஆண்டவர் பக்கமாக எழுப்பப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆண்டவரும் இத்தகைய நல்ல அற்புதமான கொண்டாட்டத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையுமே அபரிவிதமாக நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் என்பதும் உண்மை. எனவே இந்த நல்ல நாளினிலே இதை கேட்டறிய செய்ய ஆண்டவர் சித்தமாய் இருந்ததற்காக இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி அவருக்கு நன்றி பாராட்டுவோம். எம்மோடு இணைந்திருங்கள் அன்பிற்கினியவர்களே, தொடர்ந்து கேளுங்கள். இறைவனை நாம் இணைந்து துதிப்போம். நன்றி, வணக்கம்.